செம்மையா ட்ரெஸ் பண்ணினு வந்தாச்சு இல்ல, பெருசா எப்படி இருந்தா தெரியுமா, சூப்பரா விஜய் பண்ணா வந்த நானே மயங்கிட்டு அப்படி இருந்துச்சே பர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்தா. லீட் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு யாருக்காவது வந்து நீங்க டப்பிங் கொடுக்கணும்னா யாருடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு தான். ஏன்னா எதனாலனா நிறைய பேர் வந்து எனக்கும் உங்களுக்கு இப்போ வந்து டோரா புச்சின்னு சொல்லும்போது எனக்கு என்ன டப்பு ஞாபகம் இருந்தோ அதை வச்சு நிறைய ட்ரால் பண்ணுறாங்க மீம்ஸ்லாம் போட்டு. இங்கே உங்களுக்கு எதாவது தெரியுதா, உங்களுக்கு அது உங்களுக்கு அது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய வந்து மீம்ஸ் வந்து ட்ரால் பண்ணுறாங்க. இந்த டான்ஸ் ஷோஸ்க்குலாம் போகிற ஐடியாஸ் ஏதாவது? ஆ, இருக்கு இருக்கு இருக்கு. எனக்கு அந்த மானாட மயிலாட பார்த்து தான் நான் என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லேயே வந்து வளர்ந்தேன். கண்டிப்பா சில இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கும், அந்த ஒரு பதட்டம்னு ஒன்று இருக்கும்ல? இல்லை, எனக்கு பதட்டம் ஆனதே இல்லை நடிக்கும் போது, வந்து பதட்டம் ஆனதே இல்லை. மற்ற மூவிஸ் மாதிரி வந்து மோஷன் கேப்சர் வந்து கிடையாது. இப்போ நம்ம இந்த அவதாரோட மேக்கிங்லாம் வந்து நடுவில் பயங்கர வைரலாலாம் போச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி புதுசாக இருந்துச்சுல, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் வந்து நாங்களுமே வந்து பண்ணோம். ஸ்மைல் மேன் மூவி ஆர் மின் மேன்? இல்லை, எனக்கு எனக்கு எல்லாமே ஓகே தான், எனக்கு எல்லாமே ஓகே. சாரிக்கா, நான் உங்களுக்கு க்வெஸ்சன் பண்ணாலே நான் வந்து ரிப்பீட் பண்ணல. டக்கு டக்கு டக்குனே டக்கு 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 டக்குனே. சுமித்ரா, யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹை டாக்ஸ் ஆஃப் சினிமா வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை பல விதமாக சொல்லலாம், விஜேன்னு சொல்லலாம், டப்பிங் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், இப்போ வந்து ஹீரோயினாவும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உனக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து பெரிய ஹீரோயினாவும் இவங்களை பார்க்கலாம் அப்படின்றது மாதிரியே சொல்லலாம். இந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஜேர்னா எப்படி சொல்றது, இப்போ ஸ்கூல் டைம்லருந்தே வந்து படிக்கிறது தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி தான் வந்து பயங்கரமாக இருக்கிறது. ஏன்னா பாடுறது, ஆடுறது, நடிக்கிறது இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ பெரிய டான்சர் ஆகணும் தான் கனவு அப்படின்னு தான் எப்பவுமே ஆசையாகவே இருக்கும். யார் கேட்டாலுமே டான்சர் டான்சர் டான்சர். அப்புறம் இந்த க்வெஸ்சன் பேப்பர்லலாம் வரும்ல, உட எய்ம் பற்றி எழுதுனா டான்சர் தான் அப்படி தான் போட்டி எழுது. ரொம்ப சின்ன வயசாக யார் கேட்டாலுமே பெரிய டான்சர் ஆகணும், டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படி தான் சொல்லுவேன். ஸோ 12th அந்த டைமில் படிக்கும் போது என்னாச்சுன்னா, ஸ்கூல் பிரின்சிபலே சொல்லி இந்த மாதிரி இவளை வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் சேர்த்து விட்டா சினிமாவில் ஏதாவது பண்ணால் நல்லா வருவா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாப்ல. எனக்கு வந்து விஷுவல் கம்யூனிகேஷன்ன்றது ஒரு ஆஃப் ஸ்டேஜ் கேமரா, ஐ மீன் ஆஃப் கேமராவில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு படிப்புனே தெரியாது. நான் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தா அப்போ வந்து சினிமாக்கு போயிடலாம், நம்ம நல்லா வந்து டான்ஸர் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து போனேன். அங்கே போய் பார்த்தா எல்லாருமே வந்து கேமரா, எடிட்டிங், டைரக்ஷன் இந்த மாதிரி சொன்னால் நமக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லையே, நம்ம எதுக்கு இந்த படிப்பு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நம்மக்கிட்ட இருக்கிறத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன்னா, இப்போ ஷார்ட் ஃபிலிம் ப்ராஜெக்ட் இருக்கும், மாடலிங் பண்ண சொல்லுவாங்க, லைக் ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருக்குமே சீனியர் என் ஜூனியர் என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் மாடலாக நின்றுடுவேன். எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே நான் தான் ஷார்ட் ஃபிலிமில் வந்து நடிப்பேன். தென் யார் யாரெல்லாம் வந்து நியூஸ் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு நான் நியூஸ் வாசித்து கொடுத்துருவேன், ஆர்ஜே ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம் ஆர்ஜே பண்ணி கொடுத்துருவேன். அதாவது ஆன் ஸ்டேஜில் நம்ம என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே அங்கே அங்கே கற்றுக்கிட்டது தான். ஸோ அங்கேருந்து தான் வந்து நம்ம ஆக்டிங்னு ஒரு மெயின் கோர்ஸாக வந்து ஆக்டிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்தது வந்து காலேஜில் தான், இல்லைனா நான் வந்து டான்ஸ் சைடில் தான் வந்து போயிருப்பேன். ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகி இப்போ வந்து ஆக்டிங் தான் எங்கே போனாலும் ஓகே நீங்கள் யாருன்னா ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கோல் மாதிரி இதாகிடுச்சு. இன்கேஸ் டான்ஸராக இருந்தால் இந்த இதில் இருந்திருப்பீங்க, கிளாசிக் இல்லை அந்த மாதிரி? நான் பேசிக்காக வந்து கிளாசிக்கல் டான்சர் தான். சலங்கு பூஜை வரைக்கும் முடிச்சிருக்கு, 6th படிக்கும் போது சலங்கு பூஜை வரைக்கும் முடிச்சுட்டேன். 10th படிக்கிறச்ச அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாங்க என்னோடய டீச்சர். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப பேக்வர்டாக இருந்ததுனால இல்லை இப்போது வேணாமே அப்படின்னு சொல்லி, அப்புறம் 11th வந்தாச்சு, அப்புறம் 12th வந்துட்டா இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி அது போயிருச்சு. அதனால் பெருசாக இது இல்லை. டான்ஸுன்னு வரும்போது சினிமாட்டிக் ஸ்டைல் தான், ஃப்ரீ ஸ்டைல் தான் ரொம்ப. இப்போ இது வந்து ஆடுவேன், இது எனக்கு வராது அப்படிலாம் இல்லை. எந்த டான்ஸ் இப்போ இதை பார்த்து ஆடணும்னா ஆடிடுவேன், இது சொல்லி கொடுத்தாங்கன்னா ஆடிடுவேன், கற்றுப்பேன், ஈஸியாக எல்லாமே வந்து கற்றுப்பேன். அந்த மாதிரி ஒரு இதுதான், இந்த இதில் தான் நம்ம வந்து பெருசாகணும் அப்படி இல்லை. டான்ஸ்னா எல்லாமே பிடிக்கும், எல்லாமே ஆடுவேன் அந்த மாதிரி. உள்ளே என்டர் ஆகும்போது விஜேவா என்ட்ரா நீங்கள் பொதிகை சேனலில், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பொதிகையில் விஜேவா என்ட்ரா ஆனது வந்து அதான் சொன்னேன், இப்போ வந்து எல்லாமே நம்ம டச் பண்ணதுனால எனக்கு வந்து எல்லாமே எனக்கு பண்ண வரும் அப்படின்ற ஒரு மூட் தான். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது என்ன ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து சின்ன பசங்களுக்கு கதை சொல்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ வந்து வீக்லியோ 2 weeks ஒன்ஸாக வந்து அந்த கதை சொல்கிறது வந்து வரும். ஸோ அப்போலேருந்தே அந்த பேசுகிறதுக்கு வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துருச்சு. ஸோ எனக்கு ஆர்ஜே சைட் கிடச்சிருந்தாலும் நான் ஆர்ஜேவாகவும் இருக்க ரெடி தான், நியூஸ் ரீடிங் சைட் கிடச்சாலும் நியூஸ் ரீடிங்காகவும் இருக்கிறது ரெடி தான். அதே அதுதான் எல்லாமே ஸ்கூலில் இருந்து தான். அதனால் வந்து மெயினாக வந்து ஆர்டிஸ்ட் தான், பட் இது எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே நான் பண்ணுறேன், எல்லாமே லேர்னிங் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு கிட்ஸ் ஷோ வந்து இந்த மாதிரி விஜய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி போனது. பட் மேபி பெரிய பெரிய வேற ஏதாவது ஷோஸ் ஏதாவது பண்ணியிருந்தா கூட இவ்வளோ கஷ்டமா இருக்குமான்னு தெரியல. கிட் ஷோ பண்றதுக்கு தான் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப இதாகவே இருந்தது. பட் என்ன அங்கே ஒரு இதுதான், நம்மளும் வந்து பேசிக்கிட்டே இருப்போம், ஜாலியாக விளையாண்டுட்டே இருப்போம், அந்த குழந்தைங்களை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்றதுக்கும் அது அது வந்து ஒரு இதாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். கரெக்ட் மேம், கிட்ஸை வந்து நம்ம எங்கேஜாக வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா வந்து ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க, அதையும் தாண்டி வந்து வதவதன்னு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு குரூப் குரூப்பா பண்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க பண்ற விஷயம் எல்லாமே ரொம்ப வதவதன்னு இருப்பாங்க. அண்ட் நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற மாதிரி இருக்கும், டைம் இருக்காது, அங்க வந்து இவ்வளவுதான் இவங்களை பத்தி சொல்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க கேமராமேன் வந்து போதுமா டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. எல்லாமே வந்து அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி டப்பிங் குள்ள போனீங்க? டப்பிங்குமே இப்படிதான், காலேஜ் டைம்ல வந்து சொன்னல இப்ப வந்து ரேடியோ ப்ரொடக்ஷன் எடுத்தவங்களுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருவேன். தென் அந்த மாதிரி வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு வந்து யார் யாருக்கணுமோ எல்லாருக்குமே வாய்ஸ் வந்து பண்ற மாதிரி அங்கிருந்து தான் அதுவுமே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா வந்து இருந்தது எனக்கு. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஃபீ எல்லா இது ஒரு ஒரு பெரிய எனக்கு ஒரு என்ன பிளஸ்னா, நடிக்கிறவனும் சரி எல்லாத்துக்குமே விஜயவா சரி ஒரு ஆர்டிஸ்டா போடணும் சரி அந்த ஃபீமேலுக்கு வந்து டிமாண்ட் வந்து அதிகமா இருந்தது. அதனால எனக்கு அது வந்து பயங்கர பிளஸ் அமைஞ்சிருச்சு. எந்த இடத்துக்கு போனாலுமே சினிமா நோண்டாலும் ஃபீமேலுக்கு வந்து எல்லா இதுலேயும் எல்லா கேட்டகிரிலையுமே ரொம்ப பெரிய டிமாண்டாக தான் இருந்துச்சு. அதனால இப்போ சின்ன சின்னதாக நம்ம வந்து ஷார்ட் ஃபிலிம்க்கு எல்லாத்துக்கும் வந்து டப்பிங் தேடுறச்ச நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்தனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சினிமாக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களாம் எடுக்கும் போதெல்லாம் வந்து ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு எனக்கு பண்ணிக்கூட எனக்கு பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லி சொல்லி தான் அப்படியே கான்டாக்ட் வந்து அதிகமாகி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25 to 30 ஷார்ட் ஃபிலிம் இண்டிபெண்டன்ட் அண்ட் பைலட் அதுக்கப்புறம் சின்ன சின்ன கார்ட்டூன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து டப்பிங் பண்ற மாதிரி இப்போ ஆயிட்டேன். இப்போ இப்போ வந்து கான்ஃபிடென்ட்டா என்னால ஈஸியா பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு வந்து சொல்ல முடியும். இதே வந்து அனிமேஷன் மூவிஸ்க்கு வந்து நம்ம டப்பிங் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆமா, என்னன்னா அதான் கார்ட்டூன்ஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து எப்படின்னா ஒரே நாள் தான் வந்து எனக்கு அங்கே கொடுப்பாங்க இந்த டைம். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20 எபிசோட்ஸ் கிட்ட வந்து அன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 to 8 hours வந்து 20 episodes அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கோம், நிறையவே பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே வந்து யூடியூப்ல வர கார்ட்டூன்ஸுக்கு தான். அங்கே என்ன இருக்கும்னா வந்து அந்த லிப், இப்போ நமக்கு வந்து ஹியூமன் பீங்ஸ்லாம் வந்து லிப் வந்து அசைக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம உட்கார்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்கும்னா இவ்வளோ பெரிய டைலாக் இருக்கும், அந்த பொம்மை வந்து அப்படிதான் அப்படிதான் இருக்கும். அதுக்கு நம்ம அந்த ஆக்ஷன் தகுந்த மாதிரி நம்மளும் வந்து எப்படி சொல்றதுடைய டிராவல் ஆகிற மாதிரி இருக்கணும். இந்தளவுக்கு நம்ம கட் பண்ணணுமா இல்லை இந்த விஷயத்த வந்து இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணுமா அப்படின்றது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அப்புறம் நம்ம அதுலேயே நிறைய எபிசோட்ஸ் நான் பண்ண அதை வந்து நானே டைலாக்ஸ் எல்லாமே நானே சுருக்கிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த இவ்வளோ டைலாக் இது என்ன விஷயம் இருக்கு, ஓகே இது இவ்வளோதான், இது இந்த அளவுக்கு சொன்னா போதும்ல ஓகே என்னா அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர்கிட்ட கேட்டு அப்புறம் நானே அதெல்லாம் சமாளிச்சிருவேன். நீங்க பண்ண டப்பிங் கார்ட்டூன்ல எந்த டப்பிங் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, இது ரொம்ப கேஷுவலா நான் அப்பப்போ பண்ணிட்டே இருக்கேன்? கேஷுவலா அப்பப்போ பண்ணிட்டே இருக்கிறது வந்து இப்போ நான் இப்படி பேசுறேன்ல, அதே வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளான இருக்கும் போது நமக்கு வந்து வாய்ஸ் நமக்கே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி துருத்துருன்ற ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல நம்ம அப்படி இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி நான் வந்து கார்ட்டூன்ல படிச்சு இது ஜில்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கார்ட்டூன் அந்த அதோட பேர் அது வந்து ஜில்லு அப்படின்னு சொல்லி அதோட பேர் அதுக்கு வந்து கொடுக்கும் போது தான் எப்படி எப்படி இப்போ என்ன டைலாக் பேசுறது. உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் யாமினி. யாமினி, ஓகே. ஒத்து ஒரு இது இருக்கும்ல, இப்ப நம்ம எங்க நம்ம போறோம், டோராவோட வீட்டுக்கு, எங்க நம்ம போறோம், டோராவோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். இப்போ அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய பேசிக்கும் போது நம்ம சின்சான் டைலாக் அந்த மாதிரிலாம் பேசுறது உண்டு. அப்போ வந்து நம்ம எங்க நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய கலைச்சு பேசிப்போம் எங்களுக்குள்ள.
ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து கிட்ஸ் ஷோ பண்ணீங்கல்ல, ஸோ உங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து நிறைய கதை சொல்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் என்ன கதை சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருப்பாரு. ஸோ அந்த ராஜா வந்து என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு வந்து ஒரு 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 பெரிய நான் வந்து கல்யாணம் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நீங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் எனக்கு ஈடாக கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து என்ன நானும் கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வைப்பாங்க. ஸோ இன்னொரு ஒரு ஊர்லேருந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப ஏழையாக இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் இந்த மாதிரி அந்த ராஜா வந்து இவ்வளோ சொல்கிறாருல்ல, நான் போய் எனக்கு நம்ம வறுமையை சொல்லி நான் வந்து ஒரு கொஞ்சம் எனக்கு காசு கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டிலேருந்து வந்து போவாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அவருக்கு நிறைய சப்பாத்தி அதெல்லாம் வந்து கட்டி கொடுப்பாங்க. ரோட்டில் வந்து நடந்து போகும்போது சாப்பிட்றதுக்கு வந்து நிறையா வந்து கட்டி கொடுப்பாங்க. அப்போ அவர் வந்து போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ வந்து டிராவல் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இருக்காதுல்ல அந்த காலத்தில், அதனால் போகும்போதே வந்து உட்காந்து அங்கங்கே சாப்பிட்டு வந்து போவார். ஸோ அவர்கிட்ட எத்தனை சப்பாத்தி இருக்குன்னா மொத்தம் 7 சப்பாத்தி தான் வந்து இருந்துச்சு. ஸோ போகும்போது உட்காரும்போது என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாய் வரும். நாய் வந்து அதை வந்து இப்படி ஏக்கமாக வந்து பார்த்துட்டே இருக்கும். ஐயோ பாவமா பசிக்குது போலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா, 2 சப்பாத்தி போட்டுருவாங்க. 2 சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் அவங்க குட்டி 5 பேர் வந்துடுவாங்க. மறுபடியும் அவங்களும் வந்து ஏக்கமாக, இவருக்கு வந்து செம்ம பசியாக இருக்கும், ஆனாலும் அந்த 5 சப்பாத்தி வந்து கொடுத்துருவாங்க. கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவார், ரொம்ப பசியோடயே நடந்து போயிடுவார் அந்த நாட்டுக்கு. அப்புறம் ராஜா இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப வந்து வறுமையாக இருக்குது, எனக்கும் வந்து பொண்ணு இருக்குது, எனக்கும் வந்து என் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், நீங்கள் ஏதாச்சும் எனக்கு வந்து தர்மம் இருந்தால் கொடுங்க ராஜா அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த ராஜா என்ன கேள்வி கேட்பாருன்னா, நீ வந்து இருக்கிறதுலே ஒரு பெரிய புண்ணியம், நீ என்ன பண்ணிருக்க, உன் புண்ணியம் எல்லாம் சொல்லு, அதுக்கு ஈடா வந்து இந்த தராசு இருக்கும்ல, உன் புண்ணியத்தை சொல்லு, அந்த தர ஈக்குவலா நான் வந்து இங்க பொருள் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்ப வந்து இந்த இவர் சொன்னவர்னா, பெருசா நான் புண்ணியம் பண்ண மாதிரிலாம் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல, வரும்போது வந்து நான் வச்சிருந்த சாப்பாடை வந்து நாய்க்கு போட்டேன், அதை வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னசென்டா சொல்லுவாப்ல. அப்ப வந்து அதுக்கு ஈடா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பொருளும் வச்சுட்டே இருவாங்க, தராசு வந்து ஈக்குவலாவே வந்து வராது. அதுக்கப்புறம் பார்த்தா அவரோட மணிமுடியே எடுத்து வச்சு, இந்த அரசாங்கமே வந்து உனக்கு தான் அப்படின்னு, இவ்வளோ பெரிய விஷயமா, அது இவ்வளோ பெரிய காரியமா அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த நாட்டில் இருக்கவங்க அந்த ராஜா எல்லாருமே வந்து வியந்து பார்ப்பாங்களாம். ஸோ அதனால இருக்கிறதுலே வந்து எது பெரிய புண்ணியம்னா, நம்ம ஒருத்தவங்க வந்து சாப்பாடு போடுறது. ஸோ நம்ம வந்து நம்ம பசியா இல்லைன்னா கூட நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம இருக்கிறத வந்து கொடுத்துடணும், இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அதில் வந்து முடியும். மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் த அன்னதானம் இருக்கு, தானத்தில் சிறந்த தானம் மண்ணதானம் அப்படின்னு சொல்லி முடியும். இது வந்து எனக்கு ரொம்ப எப்பவுமே மண்டைக்குள்ள ஹிட் ஆகிட்டே இருக்கிற ஒரு விஷயம். நானும் என் தம்பி எங்கெல்லாம் போகிறதோ அதெல்லாம் இந்த கதை சொல்லுவேன், நல்லா இருக்கும். இப்போ வந்து லீட் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, இப்போ நயன்தாரா மேம், சமந்தா மேம், ஸோ இவங்களுக்கு யாருக்காவது வந்து நீங்கள் டப்பிங் கொடுக்கணும்னா, யாருடைய வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐஸ்வர்யா ராஜேஷ்க்குனா, ஏன்னா எதனாலனா நிறைய பேர் வந்து எனக்கும் அவங்களுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு க்ளோஸ் சர்க்கிள்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லைக் ஸ்கின் டோன் வைஸாக இருக்கட்டும், அண்ட் நான் நடித்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் என்னோட கேரக்டர்ஸும் அவங்க நடிக்கிற கேரக்டர்ஸும் நிறைய வந்து ஒரு மாதிரி சிமிலராக இருக்கும். அதனால் வந்து உனக்கு வந்து உன் கண், நீ பேசுறது, ஆட்டிடியூட், அதெல்லாமே அவங்கள மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதனாலேயே எனக்கு வந்து அவங்கள பாக்குறதுக்கும் அவங்க பண்றத வந்து நோட்டீஸ் பண்றதுக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இந்த டான்ஸ் ஷோஸ்க்குலாம் போற ஐடியாஸ் ஏதாவது இருக்கு. எனக்கு அந்த மானாட பார்த்துதான் நான் என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல வந்து வளர்ந்தேன், அந்த ஷோ பார்த்துதான். அப்போ வளர்ந்துட்டு இருக்கும் போதே, அம்மா நான் வந்து அடுத்த வருஷம் எனக்கு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் இந்த ஷோக்கு போவேன்மா. ஒரு வாட்டி அந்த சீசன் போக அப்புறம் நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சீசன் வந்து காணும், அது வந்து பண்ணல. அப்புறம் ஓடி விளையாடு பாப்பாவும் அதே மாதிரிதான், அம்மா நான் அடுத்த வருஷம் எங்க வந்து இப்ப ஸ்கூல் பிடிக்கிறேன், நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெரிய போனாங்க அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டே வருவாங்க. அதனால என்னால் அதுலேயுமே ஜாயின் பண்ண முடியல. இப்போ வந்து எனக்கு அந்த டான்ஸ், ஜோடி டான்ஸ் இந்த மாதிரியான ஷோஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து போகணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பட் அதுக்கான என்னமோ எனக்கு இன்னும் அந்த ஸ்பார்க் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். பட் அந்த டைம் மட்டும் வந்துச்சுன்னா நான் ஏதாவது நான் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்கேன். அதுக்கான என்னுடைய இன்புட்டை வந்து நான் போடுவேன். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜில் பண்ணும்போதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் வந்து நம்ம திருப்பி ரீடேக் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபிலிம்ஸ்க்கோ ஷார்ட் ஃபிலிம்க்கோ இன்னொரு டேரக்டர் சொல்றதை வந்து நம்ம கேட்டு பண்ணும்போது கண்டிப்பாக சில இடத்துல வந்து மிஸ்டேக்ஸ் நடக்கும், அந்த ஒரு பதட்டம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எனக்கு பதட்டம் ஆனதே இல்லை, நடிக்கும் போது வந்து பதட்டம் ஆனதே இல்லை. விஜய் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. நிறைய ஆடிஷன்ஸ் போகும்போது விஜய் பண்ணும்போது தான் ஆயிருக்கு. நடிக்கிறதுக்கு ஆடிஷனும் சரி, ஒரு ஏன்னா ஸ்கூல் டைம்லேருந்து நிறைய ட்ராமாஸ் எல்லாமே பண்ணி எனக்கு வந்து அது ரொம்ப, அதுலேயுமே எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் தான். அந்த பொண்ணு இந்த பெரிய டைலாக்லாம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல டீச்சர்ஸ் பெட்டாக இருப்பேன். ஸோ இந்த டைலாக்லாம் வந்து இவன் சுமித்ரா பேசிடுவோம், சுமித்ராட்ட கொடுங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அதனால எனக்கு அவங்க நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் வந்து நம்ம உடைக்கக்கூடாதுன்றது ரொம்ப இதாக இருப்பேன். அண்ட் எனக்கு எந்த விஷயத்துலையுமே பண்ணும்போது எனக்கு வந்து அந்த
பயமாலாம் அப்படி இருந்ததில்ல. பண்ணிடலாம், பார்த்துக்கலாம், அப்போதான் அப்போதான் நம்ம அவங்களோட கான்ஃபிடென்ட் நம்ம உடையக்கூடாது, நம்ம வந்து இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பேன். அதனால் பதட்டம் வந்து நடிக்கும் போது இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, ஆனதே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து மின்மேன் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து மோஷன் கேப்சர். ஸோ இதுக்குமே அதுக்குமே வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு, ரொம்ப டிஃப்ரென்ஸ். மற்ற மூவிஸ் மாதிரி வந்து மோஷன் கேப்சர் வந்து கிடையாது. இப்போ நம்ம இந்த அவதாரோட மேக்கிங்லாம் வந்து நடுவில் பயங்கர வைரலாலாம் போச்சு, இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி புதுசாக இருந்துச்சுல்ல, எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான் வந்து நாங்களுமே வந்து பண்ணோம். ஒரு ஸ்டுடியோ எடுத்து வந்து ஸ்டுடியோ எடுத்துட்டு அங்கே வந்து ஒரு ஒரு 4 to 5 months நினைக்கிறேன், 4 to 5 months வந்து மண்டே டு ஃப்ரைடே டெய்லி ஷூட்ஸ் போற மாதிரி தான் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து லீவ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ என்ன இதில் விஷயம்னா, இப்போ நம்ம வந்து மற்ற மூவிஸ் பண்ணும்போது அந்த கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிப்போம், அந்த தகுந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கும், அந்த கம்ஃபர்டபிலிட்டி வேற. இதில் வந்து நம்ம உடம்பு ஃபுல்லாக முடிடுவாங்க, எந்த இடமே தெரியாது, கழுத்து வரைக்கும் இங்கே வரைக்கும் எல்லாமே அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, டைட்டாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து ஒயர் இருக்கும், சைடில் உள்ள ஒயர் பண்ணியிருப்பாங்க, இங்கே பின்னாடி வந்து அந்த கேமரா கொண்டு சொருகியிருப்பாங்க, மண்டை மேலே வந்து ஹெல்மெட் வந்து இப்படி டைட்டாக போட்டு அமுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கும் போது இங்கெல்லாம் வரி வரியாக இருக்கும் எங்களுக்கு, அப்படியே ரொம்ப டைட்டாக இருந்தால் நமக்கு அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். முன்னாடி வந்து ஒரு கேமரா, முன்னாடி வந்து ஒரு கேமரா இருக்கும், நம்ம பார்க்கணும்னா கூட அதை நம்ம கண்கிட்ட வந்து இப்படி தடுக்கும், எமோஷன்ஸ் வந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டி. அதில் அதெல்லாம் தாண்டி நம்ம ரொம்ப ஃப்ரீயாக கையாட்டி எல்லாம் வந்து நடிக்கிறது ஓடுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்கேயுமே நவுந்துடக்கூடாது, அந்த சென்சார் வந்து எங்கேயுமே நவுந்துடக்கூடாது. அண்டு அதில் வந்து இப்போது நிறைய ஆர்டிஸ்ட், அதில் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அதில் கேரக்டர்ஸ் இருக்குது அந்த படத்தில். இப்போ சில ஆர்டிஸ்ட் வந்து நமக்கு இவங்க வந்து மக்களுக்கு தெரியும், இவங்க வந்து இந்த மாதிரி தான் நடிப்பாங்க, இவங்க கண்ணு வந்து இப்படி தான் வச்சுருப்பாங்க, இவங்க வந்து இப்படி தான் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அது மட்டும் நம்ம வந்து அவங்கள மாதிரியே நம்ம பண்ணுற மாதிரி வந்து இருந்தது அந்த படம் பண்றதுல. இப்போ நெக்ஸ்ட் வந்து திஸ் ஆர் தட், டக்கு டக்கு டக்குனு, டக்கு 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 டக்குனு. லைவ் டிவி ஆர் வாய்ஸ் டப்பிங்? லைவ் டிவி. பொதிகை சேனல் ஆர் கிட்ஸ் சேனல்? கிட்ஸ் தான். இம்ப்ரூவைசிங் ஆன் செட் ஆர் ஃபாலோயிங் எ ஸ்கிரிப்ட்? இம்ப்ரூவைசிங் செட். ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆர் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்? ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் தான். வாய்ஸ் ஆக்டிங் ஃபார் அனிமேஷன் ஆர் ரியல் கேரக்டர்? ரியல் கேரக்டர்ஸ். இயர்லி மார்னிங் ஷோஸ் ஆர் நைட் ஷோஸ்? போத். டப்பிங் ஃபார் ஹீரோயின்ஸ் ஆர் வில்லிஸ்? நெகட்டிவ் கேரக்டர் தான் ஆப்வியஸ்லி. காமெடி ஆர் ட்ராமா? காமெடி. ஓகே, காமெடி. ஆக்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஆர் பிஹைண்ட் மைக்? ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா தான். ஸ்மைல் மேன் மூவி ஆர் மின் மேன்? ஐயோ, இப்படி கேட்டால் சொல்லுங்க. இல்லை, எனக்கு எனக்கு எல்லாமே ஓகே தான், எனக்கு எல்லாமே ஓகே. சாரிக்கா, நான் உங்களுக்கு க்வெஸ்சன் பண்ணாலே நான் வந்து சாரி. நரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன்டராக்டிவ் கிட் ஷோஸ்? நரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். ஹோஸ்டிங் லைவ் ஈவெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்டிங் இன் ஸ்டுடியோ? லைவ் ஈவெண்ட்ஸ் தான். வாய்ஸ் மாடுலேஷன் ஆர் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்? ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஆக்ஷன் பேக்கட் ரோல்ஸ் ஆர் எமோஷனல் கேரக்டர்? ஆக்ஷன்ஸ். சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஆர் என்சம்பிள் காஸ்ட்? சோலோ பர்ஃபார்மன்ஸ். மெமரைசிங் லைன்ஸ் ஆர் ஆட் லிப்பிங்? ஆட் லிப்பிங் தான். கல்ச்சுரல் ஷோ ஆர் மாடர்ன் என்டர்டைன்மெண்ட்? மாடர்ன் என்டர்டைன்மெண்ட். ட்ரெடிஷ்னல் மீடியா ஆர் நியூ ஏஜ் டிஜிட்டல் மீடியா? நியூ ஏஜ் டிஜிட்டல் மீடியா. கோட்ட சரக்கு கொண்டு வா, நடு வீட்டில் வைத்து ரெண்டு பெக்கு ஊத்து, ஒரு பெக்கு எங்களுக்கு, இன்னொரு பெக்கு சக்தி அக்காக்கு.